பண்டிகையின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருடைய செட்டைகளின் மறைவில், அவருடைய செட்டைகளின் நிழலில் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கட்டும். ஆமென். ஆமா, அந்த நிறைவான பலன் உங்கள் வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னபடி பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று, ஆமென், எழுந்து நின்று சத்தம் உயர்த்தி ஒரு அழைப்பை கொடுத்தார். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரு, யாரை கூப்பிட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே வசனம் சொல்லுகிறது, ஓ தாகமா இருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் யாருக்கு அழைப்பை கொடுக்கிறாருன்னா, யார் தேர்ஸ்டி, யார் தாகமா இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து குவாலிஃபைட் பர்ஃபெக்ட் அப்படிப்பட்ட பீப்புளை தேடுறதில்ல, தாகமாய் உள்ளவர்கள், ஆசையாக இருக்கிறவங்க, தாகமாக இருக்கிறவர்களே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலிருந்து கர்த்தர் நதிகளை புறப்பட செய்ய போகிறார். ஆமேன். என்ன பிரயோஜனம் இந்த நதியை வச்சு என் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியுமா? இந்த நதியை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? என் உள்ளத்தில் இருந்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு அழகான வார்த்தை, ஜீவ தண்ணீருள்ள நதிகள். இந்த நதியிலேருந்து வர தண்ணி எப்படின்னா, ஜீவனை உண்டாக்குகிற வல்லமை இந்த தண்ணீர் கொண்டு. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி மரித்து போய் இருந்தாலும், எந்த பகுதி செத்து போய் இருந்தாலும், எந்த பகுதி வற்றி போய் இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு அதை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கணவன் மனைவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஆனா அந்த உறவுல ஒரு ஜீவன் இல்லை. துவக்கத்துல உங்களுக்கு இருந்த அந்த உறவுகள்ல இருந்த அந்த லைஃப் இன் தட் ரிலேஷன்ஷிப் இட் இஸ் லாஸ்ட், இழந்து போயாச்சு. துவக்கத்துல தேவனோடு நல்ல உறவுல இருந்தீங்க, யூ ஹேட் தட் லைஃப், தட் எமோஷன், ஒரு எமோஷன் உங்களுக்குள்ள இருந்தது. ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தா, ஜெபிக்கிறீங்க ஆனா அந்த ஜெபத்துல ஒரு ஜீவன் இல்லை. ஆலயத்துக்கு வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆனா அதுல ஒரு லைஃப் இல்லை. ஏதோ ஏதோ ஒரு கடமைக்கு பாடுறது போல, கடமைக்கு கை உயர்த்துறது போல, ஒரு நாட்கள்ல இருந்த அந்த ஃபயர், அந்த ஜீவன், அந்த லைஃப் இன்னைக்கு இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்? உண்மைதான். ஆமேன். அந்த ஜீவன் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த நதியை குறித்து உங்களுக்கு எத்தனை எத்தனை அறிவோ இல்லை ஞானமோ இந்த அறிவை குறித்து உங்களுக்கு இருக்கும்னு தெரியல, ஆனால் பிசாசுக்கு தெரியும். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டா நம்ம வாழ்க்கை செழிப்பாயிரும்னு அவனுக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்கிறீங்க பிசாசுக்கு தெரியும் அப்படின்னா, இன்றைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்திருந்தீங்கன்னா பாஸ்டர் நல்ல ஒரு மெசேஜ் எடுத்தாங்க. அந்த மெசேஜில் ஆபிரகாம் நாட்களிலே ஆபிரகாமுக்கு சில ஊற்றுக்கள் இருந்தது. பிசாசு ஆபிரகாம் கிட்ட ஆடு இருந்துச்சு, மாடு இருந்தது, பொன்னு இருந்தது, வெள்ளி இருந்தது, ஜனங்கள் இருந்தாங்க, வேலைக்காரர்கள் இருந்தாங்க, வேலைக்காரி மனைவி எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் பிசாசினுடைய கண்கள் ஆடு மாடு சொத்து சம்பத்து மனுஷர்கள் யார் மேலேயும் போல, ஆபிரகாமுக்கு இருக்கிற ஊற்றின் மேலே தான் பிசாசுக்கு கண். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அடுத்து நீங்கள் பாருங்கள், அவங்க மகனாகிய ஈசாக்கு வந்து துறவை தோண்டும் பொழுதும், ஈசாக்கு கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, நீ என்னை விட பலத்தவனானாய். ஆமாதானே? அப்போ அவங்க கிட்ட இருக்கிற யோபுவின் நாட்களில் நடந்தது போல யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் ஒன்றுன்னா கொண்டு போனாங்களா? கொண்டு போனாங்களா இல்லையா? சத்துருக்கள் வந்து யோபுவினுடைய ஒவ்வொரு சம்பத்துகளாக கொண்டு போனாங்களே, அப்படி கொண்டு போயிருக்கலாமே. ஏன் அவனுடைய சொத்துக்கள் மேலும், அவனுக்கு இருந்த பொருட்களின் மேலும், அவனுக்கு இருந்த ஆஸ்தியின் மேலும் இந்த சத்துரு கண்ணு போடாமல், அவங்க எப்பையெல்லாம் தண்ணீர் எடுக்கிறார்களோ இந்த தண்ணீரின் மேலேயே இவர்களுக்கு கண் இருந்ததுக்கான காரணம் என்ன சொல்லுங்கள்? இந்த ஊற்றை நிறுத்திட்டா 10,000 ஆடு இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா அந்த ஆடு செத்துரும். ஹல்லேலூயா. 20,000 ஆடு இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா அந்த மாடு செத்துரும். எத்தனையோ பலவான்கள், பராக்கிரமசாலிகள் ஆபிரகாமோடு இருந்தாங்க, ட்ரெயின்டு மென் அப்படின்னு ஆங்கில வேதாகத்தில் சொல்லுது. லோத்துக்கு விரோதமாக யுத்தம் வந்தபொழுது
அவர் என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு போகிறார். தன்னோடு இருந்த கைப்படிந்தவர்களும் தமிழ் வேதத்தில் இருக்குது, அதுக்கு ஆங்கிலத்தில் ட்ரெயின்டு மென். தன்னோடு யுத்தம் செய்கிற வல்லமையுள்ள யுத்த புருஷர்களை ஆபிரகாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தார். எவ்வளவு ட்ரெயின் மென்னாக இருந்தாலும் தண்ணி இல்லைனா எல்லா ட்ரெயினிங்கு, எல்லா சிக்ஸ் பேக்ஸு, எல்லா ஆர்ம்ஸு ஒன்றும் வேலைக்காகாது. ஆமாம், ஒரே ஒரு டிசன்ட்ரி போனால் மல்யுத்த வீரர் புல்யுத்த வீரர் மாதிரி ஆயிடுவார். அவ்வளோதான், அவ்வளோதான் மாம்ச புயம், அவ்வளோதான் அதற்குரிய பலன். இந்த சோர்ஸ் ஆஃப் லைஃப், ஜீவன் உண்டாக்குகிற இந்த சோர்ஸை நிறுத்திட்டா அவனுடைய ஆஸ்திகள் ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் தானாய் செத்து போயிடும். அதுதான் பிசாசனுடைய திட்டம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற இந்த ரகசியம் மிகவும் பெரியது. அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் அதை விளங்கி கொண்டு கர்த்தர் சொன்ன இந்த நதிகளை குறித்து அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தடையில்லாமல் வரும். ஆமேன். ஆமாம், ஏன்னா வற்றாத ஜீவநதி அப்படி தானே இருக்குது. வற்றாத இந்த ஜீவநதி ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, அது வற்றவே வற்றாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் எல்லாமே இருந்தது தான், நிறைய பேர் இழந்துட்டாங்க. ஏன் தெரியுமா, அவர்கள் இருந்ததின் மேலே கண்ணு வைச்சாங்க. ஆனால் பிசாசு இருக்கிறவைகளை அழிக்கிறதுக்குரிய சோர்ஸ் மேலே கண்ணை வச்சான். அல்லேலூயா. உங்கள் அபிஷேகத்தை நிறுத்திட்டா, உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீரை நிறுத்திட்டா உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சொத்து, உங்கள் சம்பத்து, உங்கள் ஆத்துமா, நித்திய ஜீவன், இந்த எல்லாவற்றையும் அவனால் நிறுத்த முடியும்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமின் எந்த ஆஸ்தியின் மேலும், ஈசாக்கின் எந்த ஆஸ்தியின் மேலும் இந்த சத்துருவுக்கு கண் இல்லை. தண்ணி எடுத்தால் மட்டும், ஊற்றுக்களை தோன்றுனா மட்டும் உடனே வரைஞ்சி கட்டி வந்து நிற்கிற ஒரு சத்துருவின் கூட்டத்தை உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சத்துரு ஒரு வேளை உங்கள் அபிஷேகத்தை, உங்கள் மேலே இருக்கிற அந்த அனாயிட்டிங்கை மட்டுப்படு தூற்று போட்டான்னா என்ன அர்த்தம், வருகிற தண்ணீர் மண்ணை போட்டு மூடுறது. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி கடைசி நாள் நாங்கள் புறப்பட்டு போக போகிறோம் இந்த ஏரியா விட்டு. நான் இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறேன், நாங்கள் போவதற்கு முன்பாக சத்ருவினால் தூர்த்து போடப்பட்ட ஒவ்வொரு துறவுகளையும் கர்த்தர் எங்களை கொண்டு தோண்டி எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த வெறியில் தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம் நாங்கள் சாயந்தரம். ஆமென். அப்படிப்பட்ட வைராக்கியத்தில் தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு சத்ரு எந்த எதை காண்பித்து, எதை காண்பிச்சு, பிரச்சனை என்கிற மண்ணை போட்டு உங்கள் அபிஷேகத்தை, உங்களுடைய அனாயிட்டிங்க, உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பை, உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டிருந்த அந்த அக்கினியை தூற்று போட்டிருப்பானால் கர்த்தர் இப்போ அதை தோண்டி எடுக்க போகிறார். அந்த மண்ணெல்லாம் வெளியில் எடுத்து மறுபடியும் உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு நதிகள் புறப்பட்டு வெளியே வரட்டும். ஹல்லேலூயா. இந்த நதி வெளியே வந்த ஆட்டோமேட்டிக்காக ஜீவன் வந்துடும். நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நதி பாய்கிறடெல்லாம் பாடணுமில்ல, ஆரோக்கியம் உண்டாகும் போகும் இடமெல்லாம். அல்லேலூயா. இந்த நதி புறப்பட்டு வந்த ஆரோக்கியம் உண்டாகும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆறுதல் பெருகிடும் ஆவியானவரால். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷியாய், மனுஷனாய் கர்த்தரின்றைக்கு உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்கள் உள்ள இத்தனை பேருக்கு ஆசை வந்துருச்சு, என் உள்ளத்திலிருந்து அந்த நதி வரும். இந்த நதி வந்தால் சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் பார்க்குற வறட்சிகள் மாறி போயிடும். இந்த நதி வந்தால் நீங்கள் இழந்து போனீங்க பாருங்கள், அதை எல்லாம் உங்களால் திருப்பி கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. இந்த நதி வந்தால் சத்துரு உங்கள் கைகளிலிருந்து பறித்தவைகள், பிடுங்கின எல்லாவற்றையும் கர்த்தரால் திருப்பி கொண்டு வர முடியும். அதனால் இன்றைக்கு என்ன வேணும் எனக்கு, ஆண்டவங்ககிட்ட வந்து இன்றைக்கி தரிசனமாக உனக்கு என்ன வேணும், ஆண்டவரே என் உள்ளத்திலிருந்து நதிகள் வரட்டும், அது புறப்பட்டு வரட்டும். சத்ருவுக்கு அந்த வெளிப்பாடு இருக்குது, எனக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் தோற்று போகிறாங்க தெரியுமா? Why Christians fail many times in this society? Simply because they don't have revelation. Hallelujah. வேதம் இருக்குது, வார்த்தை இருக்குது, வார்த்தை மனப்பாடமாக மனசில் இருக்குது. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் எந்தெந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும்னு நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தருக்கு சுகம் இல்லைனா என்ன வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியும். ஒருத்தர் பிள்ளை எக்ஸாம் எழுத போதுன்னா என்ன வசனத்தை சொல்லணும்னு தெரியும். ஒரு திருமணத்துக்கு என்ன வசனம், எல்லாமே நமக்கு தெரியும். வசனங்கள் சொல்ல தெரியும், ஆனால் வசனங்களின் வெளிப்பாடுகள் குறைந்திருக்கிறது. ரெவலேஷன்ஸ் இல்லை, வெளிப்பாடு இல்லை. ஏன்னா பிசாசுக்கு, அவனுக்கு தெரியுது தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று. ஹி ஹாஸ் ரெவலேஷன்ஸ்.
அந்த வெளிப்பாடுகளை வச்சுதான் அவன் கரெக்டா போய் எந்த சோர்ஸ்ல கை வைக்கணும். பாத்துருக்கீங்களா, குடும்பத்துல யார் நல்லா சம்பாதிப்பாங்களோ அவங்க மூலமா அந்த முழு குடும்பம் நடந்துட்டு கரெக்டா போய் பிசாசு அவங்க அவங்க கிட்ட கை வைப்பான், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவான், அவங்கள தவறுகள் செய்ய வைப்பான். பாத்துருக்கீங்களா, அவன் தேடி போய் பிடிக்கிறது யார தெரியுமா, தலைகளை தான். அல்லேலூயா, ஆமென். ஆமா, இப்ப மோசேவை காலி பண்ணணும், அவன் நேராக போய் ராஜாவை தான் பிடிச்சான். ராஜாவுக்கு ஒரு உபாயம் அப்படின்னு வார்த்தை இருக்கு, ராஜாவுக்கு ஒரு ஒரு திட்டம் வருது மனசில். என்ன திட்டம், ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுவோம், கொலை செய்யலாம். ஏன்னா அவன் போய் ஏதோ சாதாரண மனுஷர்களை பிடிக்கிறது இல்லை, அவன் போய் பிடிக்கிறதே ஹெட்டு தான். இயேசு பிறந்த காலத்தில் அவன் யாரை தான் போய் ஏறோ தான் போய் பிடிச்சான், போய் பிடிச்சு அந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை செய்யணும். இந்த திட்டத்தை யார்கிட்ட கொடுக்கு, ராஜாவின் இல்லத்தில். சில குடும்பங்களையும் அப்படிதான், சில சொசைட்டிலையும் அப்படிதான், தலைகளை போய் பிசாஸ் என்ன பண்ணுவான், பிடிப்பான். யார் மாஸ்டர் மைண்ட், எது சோர்ஸ், எங்க கை வச்சா இந்த முழு குடும்பமும் ஸ்தம்பிக்க பண்ணலாம், யாரை கை வச்சா, யாருக்கு ஒரு வியாதியின் கூரை கொடுத்தா இந்த குடும்பம் அப்படியே குடும்ப ஜபத்தை நிறுத்தும். அல்லேலூயா, எங்க கையை வச்சா இவங்க அதிகால ஜபத்தை நிறுத்துவாங்க, எங்க கையை வச்சா ஆலயத்துக்கு போகிறத நிறுத்துவாங்க, எந்த இடத்துல போய் தொட்டா இவர்களுக்கு வலித்து இயேசுவை தூஷிப்பாங்க, இப்படிதான் பிசாஸ் பார்ப்பான். அல்லேலூயா, He is behind the source. எங்கிருந்து வருதோ அதுக்கு பின்னாடி. ஆனால் நம்ம ஆண்டு யார் தெரியுமா, நம்ம ஆண்டு ரொம்ப அவருடைய அவரை நீங்கள் இந்த வேத புத்தகம் முழுவதுமே அவருடைய செயல்பாடுகளை பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். பிசாசு தலைகளையும் தலைவர்களையும் உயர்வான ஸ்தானத்தில் இருக்கிறவர்களையும் தேடி போகும் பொழுது இயேசு தாழ்வானவர்களையும் இழிவானவர்களையும் பைத்தியங்களையும் பேதைகளையும் தேடி போவார். அல்லேலூயா, ஆமாம். பிசாசு போய் ராஜாவை பிடிச்சு மோசேயை காலி பண்ற திட்டத்தை வைத்தா, இயேசு போய் சாதாரண சின்ன ரெண்டு மருத்துவச்சிகளை பிடிச்சு அந்த பிளானை கேன்சல் பண்றார். ஹல்லேலூயா, நீ மருத்துவச்சிகளையும் தாண்டி போனா பெயர் எழுதப்படாத, அநேகருக்கு மோசேயின் தாய் பெயரே தெரியாது, ஆனா அவங்க பெயர் பைபிள் ரெக்கார்டா இருக்கு, அந்த இடத்துல இல்ல. பெயரே ரொம்ப பிரபலமாய் அறியப்படாத சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாகிய மோசேயின் தாயை கர்த்தர் பிடிக்கிறார். அவ உள்ளத்துல ஒரு ஃபயரை வைக்கிறார், அந்த பிள்ளை எப்படி காப்பாற்றணுன்ற திட்டத்தை அவளுக்கு கொடுக்கிறார். இந்த பைபிள் முழுசுமே சத்துரு தலைகளை தொடும் பொழுது இயேசு சிறியவர்களை தொட்டு அவர்களை கொண்டு பெரிய பெரிய ராஜாக்களை தள்ளி இருக்கிறார், சத்துருவின் திட்டங்களை குலைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய ஆள் உங்களுக்கு எதிராக நின்னாலும் கர்த்தர் உங்களை கொண்டே, ஹல்லேலூயா, உங்களை கொண்டே அதை தரைமட்டமாக கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதனாலதான் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டான்னு பைபிள் சொல்லுது. பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமான தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, சொல்லுங்க, நம்ம பலவீனமானவங்க தான், நம்ம பைத்தியமானவங்க தான், ஆனா என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர் பராக்கிரமசாலி, என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர் ஞானி, ஞானத்தின் உறைவிடம், அறிவின் சிகரம் அவர். அல்லேலூயா, அவருக்கு இடம் கொடுத்தா அவர் நம் வழியாய், சொல்லுங்க, என் வழியாய், சொல்லுங்களேன், என் வழியாய், என் வழியாய், என் உள்ளத்திலிருந்து, என் உள்ளத்திலிருந்து, என்னை கொண்டு, இப்படியெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி உங்க தனி ஜபத்துல ஜபிக்கணும். அல்லேலூயா. சத்துரு எவ்வளோ பெரிய திட்டத்தை உங்க குடும்பத்துக்கு விரோதமா போட்டாலும் நீங்க போய் முழங்கால் படிட்டு, அப்பா நான் பலவீனமானதான், எனக்குள்ள குறைகள் இருக்கு, நான் நிறைவானவ இல்லை, ஆனால் நான் சொல்லுகிறப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இந்த குடும்பத்தை காப்பாற்ற, இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், துறவுகளை தோண்டி மறுபடியும் அதிலிருந்து தண்ணீரை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த தள்ளின் வழியாக ஒரு பெரிய செழிப்பை நாமும் நம் குடும்பமும் அனுபவிக்க போகிறோம். ஆமென்.